ஹாய் மாடியா எந்த பதிலை பாகிஸ்தானு காஷ்மீர் ஆகிற பகுதியான கில்கிர் பல்கிஸ்தான் இந்த பகுதியில பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பெரிய ஒரு அணை கட்ட போறாங்க இதனால நம்ம இந்தியாவுக்கு பெரிய ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லி பெரிய அளவில் எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு சோ இந்த அணை வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் சொல்லணும் சீனா எதுக்காக பாகிஸ்தானுக்கு இவ்வளவு உதவி செய்யணும் அதே சமயம் இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து இதில் இருக்குது இது அத்தனையும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக விரியோ அவங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நிறைய முக்கியமான தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த டைமர் பாசா டேம் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தானோட ட்ரீம் ப்ராஜெக்ட்னே சொல்லலாம் ஏன்னா இதை நாங்கள் கட்டியே தீர்வோன்னு சொல்லி நைன்டீன் எயிட்டிஸ்லேருந்தே ஒத்த காலில் நின்னாங்க நம்ம விடுவோமா நம்மளோட காஷ்மீர் பக்கத்தை ஆக்கிரமிச்சதும் இல்லாமல் அங்கே ஒரு டேம் கட்டணும் அப்படின்னா நம்ம கை கட்டிட்டு வேடிக்கை பார்ப்போமா அப்பத்துலேருந்து நம்ம பெரிய அளவு எதிர்ப்பை வெளிப்படுத்திட்டு தான் வந்தோம் இது பாகிஸ்தான் ஒரு கனவு திட்டமாக இருந்துச்சு இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா சீனா என்ட்ரி ஆகுது பாகிஸ்தான் நீ கவலைப்படாத உனக்கு நாங்கள் இருக்கோம் காசை பற்றிய யோசிக்கிறியா நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி நானூற்றி பில்லியன் பாகிஸ்தான் ரூபீஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ சீனா அரசாங்கத்தை சேர்ந்த சீனா பவர் அப்படின்ற நிறுவனமும் பாகிஸ்தான் மிலிட்ரியோடைய கமர்ஷியல் ஆர்கனைசேஷனான ஃப்ரெண்டியர் ஒர்க்ஸ் ஆர்கனைசேஷன் இருவரும் பார்த்தீங்கன்னா கடந்த மே மாதம் இந்த காண்ட்ராக்ட்டில் சைன் பண்ணிடுறாங்க அதோடைய விளைவை தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வெட்னஸ்டே பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் வந்து பெரியாளரில் வந்து ஒரு இனாக்ரேஷனை உண்டு பண்ணுறாரு இந்த டேமை கட்டுறதுக்கு நல்ல முறையாக பார்த்தீங்கன்னா அதை ஸ்டார்ட்டும் பண்ணிட்டாங்க சரிப்பா அந்த டேமை கட்டுறதுனால பாகிஸ்தான் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்குறீங்களா நாலாயிரத்தி ஐநூறு மெகா மின் உற்பத்தி செய்வாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் பேருக்கு வேலையும் கிடைக்கும் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் தண்ணி பஞ்சம் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைவிரிச்சு அப்படின்ற ரிப்போர்ட்லாம் பெரிய அளவில் வந்தது பாகிஸ்தான் என்னடா தான் இந்த டேம் கட்டுறதுக்கு அப்பத்திலிருந்து மும்முரமா இருந்தாங்க அட்வான்டேஜ் இந்த பாகிஸ்தானுக்கு கிடைக்கும் இதெல்லாம் பாகிஸ்தானுக்கு கிடைக்கும் சீனாக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்குறீங்களா சீனாவை வரைக்கும் இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்கணும் அதான் அவங்களுடைய பெரிய டார்கெட் இப்போ அந்த டேமை கட்டினாங்கன்னு சொன்னா இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்ஷா அவர் அடது தான் சொன்னாரு காஷ்மீர் மற்றும் லடாக் பகுதி இது ரெண்டுமே நீரால மூழு அவ்வளோ பெரிய ஆபத்து இந்த அணை கட்டதுனால இருக்குன்னு சொல்லி ரொம்ப பெரிய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்காரு இந்தியா இதை முழுமையா கண்டிக்குது ஒருபோதும் இந்தியா அதுக்கு ஆதரவு கொடுக்காது இந்த டேமை கட்ட அனுமதிக்கவும் செய்யாதுன்னு சொல்லி பெரிய அளவோட எதிர்ப்பை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு சோ நிபுணர்களும் என்ன சொல்றாங்கன்னா இந்த டேமை கட்டினா உள்ளூர் மக்கள் பெரிய அளவுல பாதிப்படைவாங்க அவங்க இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு போகக்கூடிய அபாயமும் இருக்கு அதே சமயம் விவசாய நிலங்கள் எல்லாமே நீரால மூழு அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை விட்டுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஏன்பா சீனா உன் அக்கப்போருக்கு காடே இல்லையா அப்படின்னு கேட்க தோணுது இதில் முக்கியமான விஷயம் சீனா மட்டும் வந்து காசை இறக்கலன்னா பாகிஸ்தானா அந்த ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணிருக்க முடியுமான்றது மில்லியன் டாலர் கேள்விக்குறி ஏன்னா பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே இல்லைங்களா நைன்டீன் எயிட்டிஸ்ல சிந்து நதிக்கு குறுக்கே இவ்வளோ பெரிய டேமை கட்டணுன்றது அவங்களுடைய கனவு ஆனா இந்தியா ஒரு போதைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கிட்ட காசு இல்ல உலக கடன் வாங்கி இதை கட்டலாம்னு சொல்லி பெரிய முயற்சி மேற்கொண்டாங்க ஆனா வேர்ல்டு பேங்க் ஆகட்டும் ஏசியன் டெவலப்மெண்ட் ஆகட்டும் எங்களால் தர முடியாது அப்படின்னு கடன் ரைட்டா சொல்லிட்டாங்க நீ இந்தியா கிட்ட போயிட்டு நோ அப்சன் வாங்கிட்டு வா ஏன்னா இந்தியா என்ன சொல்றாங்கன்னா காஷ்மீர்ன்றது எங்க நாட்டை சேர்ந்தது எங்க நாட்டுடைய பகுதியை நீ புடிச்சு வச்சுட்டு அங்க டேம் கட்டுறதுன்னு நான் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றாங்க நீ அவங்க இடத்த ஆக்குப்பை பண்ணிட்டு டேம் கட்டணும்னா நாங்க எப்படி ஒண்ணு காசு தர முடியும் எங்களால தர முடியாது மீறி உனக்கு வேணா நீ போய் நோ அப்செக்ஷன் வாங்கிட்டு வா அப்போ நான் உங்களுக்கு காசு தரோம் அப்படின்னு சொன்னாங்க பாகிஸ்தானுக்கு நல்லாவே தெரியும் இந்தியாவுக்கு எதிராக கட்டக்கூடிய டேமுக்கு எப்படி இந்தியா என்ஓசி தருவாங்க அதனால அப்படியே விட்டுறாங்க இந்தியா இந்தியா இருந்தாங்க பாகிஸ்தானுக்கு என்ஓசி தர முடியாதுல ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் கையை விரிச்சிட்டாங்க இது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய ஏமாற்றனே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கூட பாகிஸ்தான் பெரிய அளவு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க மக்கள் இருந்து காசை கலெக்ட் பண்ணி இந்த அணையை கட்டுறதுக்கான முயற்சியை மேற்கொண்டாங்க ஆனால் அந்த அளவுக்கு கை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில பாகிஸ்தானுக்கு சீனா இவ்வளோ காசை வாரி இறக்கிறது இந்தியா பழி வாங்க தான் நீர்நிலையை வந்து ஒன்னும் இல்லாம அப்படின்றதா பல பேரோட குற்றச்சாட்டா இருக்கு பெரிய அளவுல வந்து சீனா மேல கோபமும் உண்டாயிருக்கு ஸோ இந்தியா உறுதியா இருக்க தன்னோட நிலைப்பாட்டுல இந்த டேமை கட்ட விடக்கூடாது அகைன்ஸ்டா நிக்கணும் அப்படின்ட்டு இந்த பதிவு குறித்து நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல பதில் சந்திக்கிறேன் சொல்லிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த கே எல்லா புகழும் அவனை பெருமை கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி